காய்ஸ், திஸ் இஸ் ஏகே. இன்றைக்கி நான் இந்த ஹோட்டல் மவுண்ட் அவென்யூவில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் இருக்குது, கேரளாவில். இப்போ இந்த ஹோட்டலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது, அண்ட் ஃபுல்லாக கலர் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெரிய ஹோட்டல் தான் இது. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி இருக்கும். சரி, வாங்க இப்போ ஹோட்டலுக்குள்ள போய் பார்க்கலாம். இதுதான் இந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஹோட்டல், ஸ்டைலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இப்போ நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேவக்கோட்டை காரக்குடி சைட்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த வீடுலாம், அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஹோட்டலில் இருக்குது. ஹோட்டல் என்ட்ரன்ஸுக்கு உள்ளே வந்தோன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருக்குது, சோஃபாலாம் போட்டிருக்காங்க. அண்ட் அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்குது, ரூம் பேசிக்கிட்டு கீ வாங்கிக்கிட்டு இருக்காங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மவுண்ட் அவென்யூங்கிற சிம்பிள் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்கவே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வாலில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க, பட் இது என்னன்னு தெரில, கேரளா ஸ்டைலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்கவே. இந்த இடம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டால் தான் இந்த ஃபோட்டோ. இங்கே பாருங்கள் இந்த ஹோட்டலில், இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்க லுக்காகவே. ப்ளூ கலர் பாட்டில் ஏதோ வாட்டர்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க நிறையா. ஒரு வழியாக ரூம் புக் பண்ணி கீ வாங்கிட்டோம். இப்போ வாங்க நான் ரூமுக்கு போய் ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்புக்குன்னு ப்ளேஸ்லாம் நிறையவே இருக்குது, ஆனால் நம்ம வந்து மிட் நைட்டுக்குனால ரொம்ப இருட்டாகவே இருக்குது. நம்ம ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 402. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ரூம் எப்படி இருக்குன்னு. ரூமை திறந்துட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு பெட்டு இருக்குது, அதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கபோர்டு வச்சுருக்காங்க, நம்ம கொண்டு வர திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். ரூம் நல்லா பெரிய ரூம் தான், ஏசிலாம் இருக்குது, ப்ளஸ் டைனிங் டேபிள் இருக்குது, 4 பேர் படுத்துக்கலாம். 4 பெட்டு போட்டிருக்காங்க, டபுள் டபுள் பெட்டு, ரொம்ப பெரிய ரூமாகவே இருக்குது. ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க, பரவாயில்ல. ரொம்ப ராயலாக கிளாசிக்கு, ரொம்ப இதாக இல்லாமல் கொஞ்சம் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. அண்ட் டிவி கூட இருக்குது பார்த்தீங்கன்னா. டிவிக்கு மேலே ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது. ஆக்சுவலி இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன் இருக்குது, ஃபேனும் தேவையில்லை, ஏசியும் தேவையில்லை. ரூமில் திங்ஸ்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம், குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். இங்கே ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குன்னு சொன்னாங்க, ஸோ அப்போ பசங்கள்லாம் ஸ்விம்மிங் ஃபூலே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே ஸ்விம்மிங் ஃபூல் வந்தாச்சு. வாவ், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ப்ளூ கலரில் அப்படியே கிறிஸ்டல் ஒயிட் கலரில் தண்ணி அப்படியே அந்த தரெல்லாம் தெரியுது. இங்கேருந்து பார்த்தாலே நம்ம கீழே போய் பார்ப்போம் வாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 2:30. ஆக்சுவலி இப்போ 2:30 நம்ம குளிக்க போகிறோம், அதுவும் இந்த ஸ்விம்மிங் ஃபூலில். அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்விம்மிங் ஃபூல் பார்க்கவே. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே ஸ்விம்மிங் ஃபூல். அந்த லைட்டிங் செட்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு நைட்டு தூங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சாச்சு. வாங்க இப்போ வெளியிலலாம் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிளைமேட். ஏன்னா நம்ம நைட்டு தான் இந்த ரூமுக்கு வந்தோம், ஸோ டேயில் எப்படி இருக்குது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட் லேட்டாக தான் தூங்கணும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்னிங் 9 ஆச்சு, ஆனால் நான் 9 ஆன மாதிரியே தெரியல. கிளைமேட் அவ்வளோ இதாக இருக்குது, செம்ம குளிருதுங்க, செம்மையாக குளிருது. ரூமோட அவுட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நைட்டு வந்தனால எதுவுமே தெரியல, இருட்டாக தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பீர் பாட்டில்லாம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்கவே. அவுட் சைடு நல்ல ஒரு லுக்காக இருக்குது, நல்லா ஃபுல்லாக செடி அந்த இதெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக, நல்ல ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. நம்ம காலையில் லேட்டாக எழுந்திரிச்சனால டைரெக்டாக சாப்பிடவே வந்துட்டோம். இங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த ஹோட்டல்லையே, ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். அப்புறம் இந்த ஹோட்டலில் வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நிறைய செடிலாம் வச்சுருக்காங்க. சரி வாங்க இப்போ ஹோட்டலுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்னு. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நிறைய பெரிய பெரிய டேபிள்லாம் போட்டிருக்காங்க, அங்கே நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பஃபே சிஸ்டம் தான் மார்னிங்கு. இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டருக்கு வாட்டர் மெலன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊத்தப்பம், நம்ம ஊர் ஸ்டைலில் மாதிரி ஊத்தப்பம் போட்டிருக்காங்க. அதுக்கு தேவையான சாம்பார் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க கேரளா ஸ்டைலில். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூரி வச்சுருக்காங்க. அந்த பூரிக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா, அதாவது கொண்டக்கடலைன்னு சொல்லுவோம் நம்ம இதில், அது வச்சுருக்காங்க. அடுத்து அவிச்ச முட்டை வச்சுருக்காங்க. எல்லாமே இங்கே அன்லிமிட்டெட் தான் பஃபேனால். அப்புறம் பால், டீ, அப்புறம் வந்து கிரேப் ஜூஸ் வச்சுருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கிரேப் ஜூஸ்லாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஸ்விம்மிங் ஃபூல் வந்தாச்சு. நைட்டு பார்க்கையில் அந்த தண்ணி மட்டும் தான் தெரிஞ்சு, வேறு எதுவும் தெரியல. இப்போ பகலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்க. ஃப்ரெண்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரி இப்போ நானும் போய் குளிக்கணும், டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அட்மாஸ்பியர் என்னன்னு.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நைட் வியூக்கும் மார்னிங் வியூக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நைட்லாம் ஒன்றுமே தெரில, மார்னிங் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது அட்மாஸ்பியர், செம்ம லுக்காக இருக்குது. ஃபைனலாக ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம். இதான் அந்த ஹோட்டல். இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நீங்களும் போனீங்கன்னா ஸ்டே பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் ஏகே. தேங்க்யூ.